Hello everybody, in the video 31st December 2020 வரை கல்வி தொலைக்காட்சியில் என்னென்ன போர்ஷன் நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். எல்லா சப்ஜெக்டுமே பார்க்க போகிறோம். ஓவராலாக அதை என்னென்ன பாடங்களை கவர் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா, கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட வீடியோக்கள் மற்றும் வீட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஒரு இணையதளம் மூலிமா நமக்கு ப்ளஸ் டூக்கான வீடியோக்கள் நிறையா அங்கே அதில் இருக்குது. ஸோ அதுலேருந்து ரெண்டுலேருந்து நான் எடுத்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, நமக்கு பள்ளிக்கல்வித்துறை மூலமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னென்னா, அதாவது பொதுத் தேர்வில் இடம்பெறக்கூடிய வினாக்களில் கல்வி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட பாடப்பகுதியிலிருந்து வினாக்கள் முக்கியத்துவம் பெறும், அதாவது அதிகமாக கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மோட்டிவுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கிறோம். ஸோ 31/12/2020 வரை இதுனா வரைக்கும் நமக்கு என்னென்ன போர்ஷன் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அனைத்து பாடங்களுமே, ஸோ ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் கணிதவியல், இதில் யூனிட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 எல்லாமே கவர் பண்ணிக்காங்க. ஸோ இதில் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிக்காங்களா அப்படின்னா, நம்ம இதுக்கு நான் தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியாக ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது போடாத சப்ஜெக்ட்டுக்கு நம்ம உடனடியாக அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அதை நம்ம அதில் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி ப்ளஸ் டூ வீடியோஸ் எல்லாமே வீட்டு பள்ளியில் தான் அதிகமான ஒரு வீடியோஸ் இருக்குது. கல்வி தொலைக்காட்சியில் கொஷின் ஆன்சர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்தது இயற்பியல் ஃபிசிக்ஸில், அதாவது அத்தியாயம் யூனிட்டில் 2, 3, 4, 5, 6, 7, 8 கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கெமிஸ்ட்ரி வேதியியலில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இதெல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவலான வீடியோ நான் கொடுப்பேன். அந்த இண்டிவிஜுவலான வீடியோவில் நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டில் என்னென்ன ஹெட்டிங்கில் நடத்திக்கோங்க, டாப்பிக்கில் நடத்திக்கோங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்தது காமர்ஸ் வணிகவியலில் 9th சாப்டர் அத்தியாயம் 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 24, 25, 26, 27, 28 இதெல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்கௌண்டன்சி கணக்கு பதிவியில் யூனிட்ஸில் 4, 5, 6, 7, 8, 9, 10 இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்கனாமிக்ஸில் ஃபோர்லியில் யூனிட் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியலில் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 இதெல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கணினி பயன்பாடுகளில் யூனிட் நம்பர் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வணிகக்கணிதம் மற்றும் புள்ளியில் யூனிட்ஸ் 4, 5, 6, 7, 8, 9, 10 இதெல்லாம் இந்த டேட் வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியியல் யூனிட் 4, 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்டாக ஹிஸ்ட்ரி வரலாறு 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 இதெல்லாமே கவர் பண்ணிக்காங்க. ஸோ இந்த கொடுக்கப்பட்ட பாடங்கள் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்லையுமே எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்கன்னா அப்படி இல்லை, தனித்தனியாக நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் நீங்கள் ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன டாபிக் கவர் பண்ணிக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கல்வி டிவியில் ஒளிபரப்பக்கூடிய பாடப்பகுதிகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்ம இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படித்தோம்னா நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ.